இச்சபோர்ட்ஸின் மலை இன்னும் நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் முறையாக வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து போனதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிட்டாங்க. சோசியல் மீடியாவில் கூட வந்து பெருசாக வந்து ஆக்டிவாக இல்லை. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகி இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டிவாக ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து அந்த ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ், யூஸ்வலாக வந்து நம்ம கண்டஸ்டண்ட்டாக போனாலே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி கடை திறப்பு விழாவாகட்டும், அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு வாங்க, அது ஊர் திருவிழாக்குவாங்க, அந்த மாதிரி பல ரிக்வஸ்ட் வந்து குவிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் முறையாக வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷாப் ஓப்பனிங்காக வந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு பிரைடல் ஜுவல்லரி ஷாப்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஏதோ ஸ்மோக் பார்பிக்யூ அப்படிங்கிற ஒரு ஷாப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்காக வந்து அர்ச்சனா வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அவங்கள சூழ்ந்துட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறது என்ன, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது என்ன, அவங்க பயங்கர ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்டது தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம ஹாப்பி. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஃபோட்டோஷூட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்து அவங்களுக்கு என்ட்ரன்ஸே வந்து பயங்கர சிறப்பாக வந்து இருந்தது. ஸோ அவங்க வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டும் வந்து இருந்ததை பார்க்க முடிச்சுது. ஸோ மைக் கொடுத்து எனக்கு உண்மையிலே இதெல்லாம் வந்து நம்பவே முடியல, எனக்கு இதெல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருந்ததையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைடல் ஜுவல்லரி ஷாப்பு தான் வந்து ஓப்பனுக்காக வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சம வயர்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அர்ச்சனா வந்து ஃபைனலி வந்து ஒரு ஆக்டிவான ஒரு வேர்ல்டுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிக் பாஸ்லேருந்து. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தாங்க. ஸோ அதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் தான் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி டிமோட்டி காலனி 2 வந்து நம்ம ட்ரெய்லரில் கூட வந்து பார்த்துருப்போம், அதிலே வந்து வந்திருக்காங்க. ஸோ இன்னும் இந்த பிக் பாஸ் அப்புறமா அவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தான் வந்து நியூஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். பை.